ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து குழந்தை பாலினம் அறிந்து கருக்கழித்தல் செய்தல் தடை சட்டம் அப்படிங்கிற அந்த ஆக்டை பற்றி பார்ப்போம். அது வந்து எப்போது கொண்டு வந்தாங்க அந்த தடை சட்டம் அப்படின்னா 94 கொண்டு வந்திருக்காங்க. எப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னா 1996 ஜான்வரி 1 நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அந்த கருக்கழித்தல் தடை சட்டத்தை வந்து எப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா 2003 திருத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை சேர்த்திருக்காங்க, என்னென்னா அதிக உள்ளடக்கிய திறனிற்காக குழந்தை பாலினம் அறிந்து கருக்கழித்தல் தடை என பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது வந்து என்ன, இது வந்து இந்த ஆக்டை வந்து எது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, இது அப்படி எந்த சட்டம் அப்படின்னா, எந்த ஆணையம் அப்படின்னா, மத்திய கண்காணிப்பு ஆணையம் செயல்படுத்துவதை கண்காணிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. இது வந்து எதுக்கு கீழே, இந்த மத்திய கண்காணிப்பு ஆணையம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா, மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் தலைமையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து இந்த கருக்கழித்தல் தடை சட்டம் வந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அளவில் கண்காணிப்பு ஆணையங்கள் இச்சட்டத்தின் செயல்பாடுகளை மாநில அளவில் கண்காணிக்குது. இச்சட்டம் இந்த சட்டத்தை மீறினா கடுமையான தண்டனை இருக்குது. சரி, இதுக்கு வந்து என்ன ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்னா, சரியான சாட்சி இருக்கணும், தேடுதல் மற்றும் கடுத்தடை இயந்திரங்களுக்கு தடை விதித்தல். இது வந்து எப்படி இருக்கணும், எது ஃபாலோ பண்ணுதுன்னா, ஒரு உரிமையியல் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கொண்ட சரியான அதிகார மட்டத்தால் கண்காணிக்கப்பட்டு தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கொண்ட ஒரு சரியான அதிகார மட்டத்தால் கண்காணிக்கப்பட்டு தண்டனை அளிக்கும் விதமாக உள்ளது. இது முன்கூட்டிய பாலின அறிதலை தடுப்பதற்கு சரியான முறையில் மீயொலி இயந்திரங்களை பயன்படுத்தி அமைக்க ஆதாரங்களை கட்டாயமாக நம்ம வச்சிருப்பதற்கான சூழல்களை இது இந்த சட்டம் ஏற்படுத்தது. மீயொலி இயந்திரங்களை இச்சட்டத்தின் மேல் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு அல்லாமல் வேறு எவ்விடம் வேறு யாருமே பெறாத வகையில் கட்டுப்படுத்தி இந்த சட்டம் வச்சிருக்குது. தண்டனை, இந்த சட்ட இந்த தண்டனை இந்த சட்டத்தை வந்து ஃபஸ்ட் டைம் மீறினாங்கன்னா 3 சிறை தண்டனை, இல்லைன்னா 10,000 ரூபாய் அபராதம் கட்டலாம். அதை அந்த தப்பை திரும்பியும் பண்ணாங்கன்னா 5 சிறை தண்டனை வித் அது கூட என்ன பண்ணோம்னா 1,00,000 ரூபாய் அபராதம் கட்டணும் இந்த செகண்ட் டைமாக மீறும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.